வணக்கம் மக்களே, பிரியாணி சாப்பிட்டதும் பிரெட் அல்வா சாப்பிடணும், ஈவினிங் ஸ்நாக் மாதிரி பிரெட் அல்வா சாப்பிடணும், இல்லாட்டி விசேஷ நாட்கள்ல பிரெட் அல்வா சாப்பிடணும்னு பிரெட் அல்வா பிரியர்கள் நிறைய பேர் இருக்காங்க. சோ இன்னைக்கு நாம பிரெட் அல்வா செய்யறது எப்படின்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். முதல்ல 8 பிரெட் துண்டுகளை எடுத்து வீடியோல பாக்குற மாதிரி சின்ன சதுரங்களா வெட்டிக்கணும். ஒரு கடாயில 2 டேபிள்ஸ்பூன் நெய், 15 முந்திரி, 15 காய்ந்த திராட்சை சேர்த்து முந்திரி பொன்னிறம் ஆகிற வரைக்கும் உலர்ந்த திராட்சை உப்பி எழுற வரைக்கும் வதக்கணும். அதை தனியா எடுத்து வச்சுக்கலாம். அதே கடாயில நறுக்கிய பிரெட் துண்டுகளை போட்டு பொன்னிறம் ஆகிற வரைக்கும் வதக்கணும். பிறகு 1/4 கப் சர்க்கரை சேர்த்து வதக்கணும். அடுத்து 1/2 கப் பால் சேர்த்து கிண்டணும். குறைஞ்ச அளவு சூட்ல அடுப்ப வச்சு பிரெட் பாலை உறிஞ்சி கட்டி ஆகிற வரைக்கும் நல்லா கிண்டிட்டே இருக்கணும். இப்ப அதுல 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்து தொடர்ந்து வதக்கணும். இப்போ மீண்டும் 2 டேபிள்ஸ்பூன் நெய் ஊத்தி நெய் நல்லா சேர்ற வரைக்கும் கிண்டணும். கடைசியா வறுத்த முந்திரி உலர்ந்த திராட்சை இதில் சேர்த்து திரும்பவும் கிண்டணும். அவ்வளோ தாங்க யம்மியான பிரெட் ஹல்வா ரெடி. இது மாதிரி இன்னும் குட்டி குட்டி ரெசிபீஸ் தெரிஞ்சுக்க குக்டு தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க.